வணக்கம் நண்பர்களே, இது அஞ்சாவது ப்ராக்டிக்கல், கடைசியாக. இங்கே என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா, ஒரு விஸ்கஸ் லிக்விடனுடைய கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ அதுக்கு ஃபார்முலா இங்கே தெளிவாக இருக்குது. இதில் இதை டெல்லுன்னு சொல்லுவாங்க, இதை சிக்மான்னு சொல்லுவாங்க. டெல்லுங்கிறது எதை டினோட் பண்ணுது? ஒரு ஸ்டீல் ஸ்பியர், எந்த ஸ்டீல் ஸ்பியரை விலை வச்சு அதனுடைய மூமெண்ட்டை பார்க்க போகிறோமோ அதனுடைய டென்சிட்டியை மீன் பண்ணுது. பெரும்பாலும் ஸ்டீல் பயன்படுத்துவோம், அதனுடைய டென்சிட்டி 7860. அதே இது இதில் சிக்மான்னு சொல்லக்கூடியது நீங்கள் பயன்படுத்துகிற ஃப்ளூயிட்னுடைய டென்சிட்டி, அது வந்து 1260 வரும். ரைட்டா? இங்கே ஒரு எண்ணெய், ஏதாவது ஒரு எண்ணெய் வச்சுக்கலாம். பெரும்பாலும் கேஸ்டர் ஆயில் பயன்படுத்துவாங்க. அது பசங்க தட்டி விட்டுருவாங்கங்கிறக்காக இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை இப்படி காட்டியே நடத்திடுவோம். ரைட்டாண்ணா? அப்போது இங்கே உங்களுக்கு அப்சர்வேஷனில் நம்ம கண்டுபிடிக்கிறது எது அப்படின்னா, அந்த டெர்மினல் வெலாசிட்டி. விஸ்கஸ் லிக்விடில் நகரும்போது அதை அட்டைன் பண்ணுற அந்த முற்று திசை வேகம், டெர்மினல் வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும். ரைட்? அப்போ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா, இப்போ இதில் வி ஆர் கன்சிடரிங் எ டிஸ்டன்ஸ் ஆன் அ கிளாஸ் டியூப். எவ்வளவு? 0.325 மீட்டர். சென்டிமீட்டரில் சொன்னால் 32.5 சென்டிமீட்டர். அப்போ இங்கே பாருங்கள், இந்த டியூப் முழுவதுமாக நான் வந்து அந்த விஸ்கஸ் லிக்விடை நிரப்பிட்டேன். இதில் ரெண்டு பாயிண்ட்ஸ் நோட் பண்ணியிருக்கேன். இந்த ரெண்டுக்கு இடையில் உள்ள அளவு எவ்வளோ தெரியுமா? அங்கே மாதிரி 32.5 சென்டிமீட்டர். இதில் சொன்னேன்னா இந்த மாதிரி. இப்போ இதில் ஒரு லெட் ஷார்ட்ஸை விலை வைப்பேன், மேலேருந்து ட்ராப் பண்ணுவேன். இப்போ இது அப்படியே மெதுவாக நகரும். இங்கேருந்து இங்கே கடக்கிற டைமை நோட் பண்ணிடுவேன். அப்போ அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் பாருங்கள், அது அரவுண்டு 1 செகண்ட்ஸ், 1.062 செகண்ட்ஸ் போட்டிருக்காங்க பாருங்கள். இதுதான் அதனுடைய டைம். அப்போ இந்த எண்டிலேருந்து இந்த எண்டுக்கு அந்த லெட் ஷாட் ட்ராவல் பண்ணுற டைம் வந்து 1.06 செகண்ட்ஸ். அதை நோட் பண்ணிக்காங்க. இதை ஒரு 4-5 முறை செய்யுங்க. சிம்பிளாக வெலாசிட்டி கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா ஃபார்முலா வெலாசிட்டிக்கு வந்து டிஸ்டன்ஸ் பை டைம், டிஸ்டன்ஸும் இருக்குது டைமும் இருக்குது, ரெண்டையும் டிவைட் பண்ணால் ஆன்சர் சொல்லிடலாம். இதை ஒரு 5 முறை செஞ்சு அதனுடைய மீன் வேல்யூவை கண்டுபிடிச்சிருங்க. தட் இஸ் அரவுண்ட் 0.304. இதை இப்போ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போ ஃபார்முலா உங்கள் கையில் என்ன இருக்குது? ஈட்டா ஈக்குவல் டு 2 × Vக்கு அந்த மீன் வேல்யூ போடுங்க, 0.304. இதை ஸ்கொயர் பண்ணுங்கள் இன்டு ரோ மைனஸ் சிக்மானா 7860 மைனஸ் 1260 டிவைடட் பை 9 × இது ஆர் ஸ்கொயர். வி கீழே வரணும். வி வந்து 0.304 த ஹோல் ஸ்கொயர். ஆர் வந்து நீங்களாக எடுத்துக்கிறது தான். இங்கே நான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறேன், அந்த வேல்யூவை போடுறேன், 5.5 × 10⁻³ மீட்டர். இதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். இப்போ ஆன்சர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அரவுண்டு 1.43 வருது. இதெல்லாம் சால்வ் பண்ணிங்கன்னா நியூட்டன் செகண்ட் பர் மீட்டர் இதனுடைய யூனிட் இவ்வளவு தான். ஸோ ஃபைனலி வி கண்டுபிடிச்சி இந்த ஃபார்முலாவில் டெரைவ் பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடச்சிரும். ரைட்டா? தேங்க்யூ வெரி மச். ஃபார்முலாவுக்கு 2 மார்க். அதில் வந்து நீங்கள் நொட்டேஷன்ஸையும் எக்ஸ்பிளைன் பண்ணணும். அது 1+1 2 மார்க் பிரிப்பாங்க. அதுக்கப்புறம் ப்ரொசீஜர் எழுதுங்க, யூ கேன் ரைட் ஆன் யுவர் ஓன் வேர்ட்ஸ். அதுக்கு ஒரு 3 மார்க் தருவாங்க. அப்சர்வேஷன்ஸ்க்கு ஒரு 5 மார்க்கு. அப்புறம் அப்படியே வந்தீங்கன்னா கால்குலேஷனுக்கு நீங்கள் என்ன எழுதிருக்கீங்களோ அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு 4 மார்க் வரும். ரிசல்ட்டுக்கு 1 மார்க் வித் யூனிட். இவ்வளவுதான்.